Welcome to Suji Bites KGF. இனிக்கு நாம் பாகப்போரு ரெசிபி என்னன் பாத்திங்கனா, Kids & Lunchbox Special, சூப்பரானு பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் அண்ட் கிட்ஸ் ஸ்பெஷல் பீட்ரூட் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் வந்துட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சிருக்கேன், 2 பீட்ரூட் வச்சிருக்கேன், ஒரு சின்ன ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவின தேங்காய் வச்சிருக்கேன், 1-2 டீஸ்பூன் அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 10 வந்து ரெட் சில்லி வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், 2 டீஸ்பூன் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 5-6 லவங்கம் வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சிருக்கேன், பெருங்காயம் ஒரு சிட்டிக்கு தேவைப்படும். இது மெயின் இன்கிரீடியன்ஸ். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் இது எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த தோல் எல்லாம் சீவி வச்சிருக்கேன், பீட்ரூட் வந்து நம்ம நல்லா வந்து திருவிக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய பீட்ரூட் வந்து திருவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு, நான் இன்னைக்கு பேன் வச்சிருக்கேன், கடாயை வச்சுட்டு நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தனியா போடுறேன். எல்லாமே தீக்காம நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நம்ம நல்லா இது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு கடலை பருப்பு ஒண்ணுன்னா இதே மாதிரி நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப வந்துட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை லவங்கம் சோம்பு, இப்ப இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பவுடரா மிக்சில வந்து இது பவுடர் பண்ணி வரலாம். கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், இது கொஞ்சம் சூடாயிருக்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஒரு சின்ன மிக்சியில் போட்டு ட்ரை பவுடரா இது வந்து நம்ம வந்து ஒரு பவுடரா பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பொடிச்சின்னு வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, இது கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஆப்ஷன் தான், அதனால நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்தா போடுங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. பண்ணி வச்சிருக்க வெங்காயம், ஏன்னா நம்ம வந்துட்டு பீட்ரூட் வந்து நல்லா நீரவாக்கில் தான் திரும்பி வச்சிருக்கோம், அதனால அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம இன்னைக்கு வெங்காயமும் கொஞ்சம் நீட்டவாக்கில். யாராவது புதுசா சேனலுக்கு வந்திருக்கவங்க ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது வந்துட்டு வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம வந்து பீட்ரூட் வந்து திரும்பி இருக்கோம், அதனால சீக்கிரம் இது வந்து குக் ஆகிடும். கொஞ்சம் நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா அதை அப்படியே கொஞ்சம் கலக்கி விடலாம். கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து இது நம்ம இப்படியே குக் பண்ணலாம். 5 நிமிஷம் வந்து நம்ம மிதமான தீயில வச்சு நம்ம இது வந்து வேக விட்டுருக்கோம் பீட்ரூட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொடி நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணுறப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்லேருந்து அதுலேருந்து அது பீட்ரூட்லேருந்து விடுற தண்ணியிலேயே நம்ம இது வந்து மிதமான தீயில் வந்து இது நம்ம குக் பண்ணோம். மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க.
நம்மளுடைய பீட்ரூட் ரைஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் ரைஸ்க்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, இது நம்ம வந்து அது குக் பண்ணும்போதே அந்த நம்ம பவுடர் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதனுடைய அரோமா எவ்வளவு சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அடி நீங்க ட்ரை பண்ணுங்க. கடைசியா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட், இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து திருவிய தேங்காய். இன்கேஸ் உங்களுக்கு வெயில் காலமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிப், அந்த மசாலா நம்ம வறுக்குறோம் இல்லைங்களா அதிலே கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு காய்ந்த ட்ரை கோகோனட், காய்ந்த கொப்பரை இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் போட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த தேங்காவை அதில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கிங்க. அது வந்து வெயில் காலத்தில் சீக்கிரம் கெடாது. குளிர்காலம்ன்றது தொட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இப்போ வேணுமோ அவ்வளோ மாத்திரம் நான் வந்து சாதம் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து நான் வடித்து வந்து கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாத்திரம் நம்ம இதை வேற கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிட்டு. இதற்கு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் இந்த சாதத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நான் எடுத்து நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்மளுடைய சூப்பரான கிட்சன் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான். குழந்தைங்களுக்கு எப்படியாவது நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும்னுட்டு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. காய்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரெகுலரா கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நம்ம நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பா வந்து நீங்க அப்புறமா இது பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ் கூட ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே ஃபார் ஆல் தி ஏஜஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். கீப் சப்போர்ட்டிங். பாய்.